வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத விட அனுபவித்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது என்னென்னா, கடன். இந்த கடன் பிரச்சனைகள் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா, அதிலிருந்து நாம் எப்படி சரி செய்து, எந்த பூஜை செய்தால், யார் செய்தால், எந்த பூஜை செஞ்சால் அந்த கடன் குறையும், ரெண்டாவது யார் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம வீட்டுக்கிட்டெல்லாம் வந்து இந்த கீரை காய்கறிலாம் விற்கிறதுக்கு வயசானவங்க வந்து விற்பாங்க, அது பார்த்துருக்கலாம். அவங்க மாதிரி ஆளுகிட்டலாம் காய்கறி வாங்குறீங்க, கீரை வாங்குறீங்க அப்படின்னா, ரொம்ப விலை பேசி வாங்காதீங்க, ரொம்ப விலை குறைச்சி வாங்காதீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், அவங்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உழைக்கக்கூடிய கட்டத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப விலை பேசாமல் பணம் கொடுத்து வாங்கிக்கிங்க, அதனால் நாம் ஒன்றும் பெரிய நஷ்டத்துக்கு ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எந்த மாதிரி பூஜை செய்யலாம், யார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக மனித வாழ்க்கையில் கடன் மிகப்பெரிய தலைவலியை நமக்கு கொடுக்கறது. வாங்கும்போது என்னமோ வாங்கிடுறோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு வாங்கிடுறோம், அதை திருப்பி கொடுக்க முடியாமல் சொத்து இழந்து, மான மரியாதை இழந்து, அந்த நிலையை சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி போயிட்டு நமக்கு வர வேண்டிய பணம் இருக்கும், அதுவும் வராது. அது வந்து அந்த கடனை குடிக்கலான்னு பார்ப்போம், அப்பவும் கொடுக்க முடியாத நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு பூஜை இருக்குது. இந்த பூஜையை செய்தால் அந்த கடன் நிவர்த்திக்கு ஒரு வழி கிடைக்கும். சரி, என்ன பூஜை அப்படின்றது தான். எந்த பூஜைங்கிறத விட அது யார் செஞ்சால் பலத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, பெண்கள் செய்தால் பலத்தை அதிகப்படுத்தும். பெண்கள் செய்யலாம் அந்த பூஜையை. பொதுவாக ஆண்கள் பூஜை செய்கிறதுல கொஞ்சம் குறைவு, பெண்கள் தான் செய்கிறாங்கனாலும் இந்த பூஜையை மிக சிறப்பாக செய்தால் கடன் கண்டிப்பாக குறையும். சரி, என்ன பண்ணணும், என்னெல்லாம் தேவை, ஒரு கடன் குறையிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். நமக்கு ஒரு 3 தேங்காய் வேணும். தேங்காய் அப்படின்னா இந்த மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, கலச தேங்காய்னு சொல்லுவாங்க. கலசத்துக்கு ஃபுல்லாக உரிக்காமல் மேல் லேயரை மட்டும் உரிச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு 3 தேங்காய் நமக்கு வேணும். 3 தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு நடுப்புற நூல் கட்டிடணும். உதாரணத்துக்கு நீங்கள் கல்யாணத்துக்கெலாம் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா, திருமாங்கல்யத்தை பாருங்கள், அந்த தேங்காயில் வச்சு தான் இப்படி நடுப்புற வச்சு ஒரு சுற்றி சுற்றி தான் கொண்டாந்து நம்மகிட்ட ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நூல் சுற்றிக்கணும். எந்த மாதிரி நூல் சுற்றணும் அப்படின்னா, யார் அந்த பூஜையை செய்ய போகிறீங்களோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கலராக இருக்கணும் அந்த நூல் கலரு. கருப்பு இருக்கக்கூடாது, மீதி எந்த கலராக வேணாலும் அந்த நூல் இருக்கலாம். ஒரு 8-9 பட்டை சுற்றிடுங்க. சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர், ஏன்னா மனசுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த கலர். 3 தேங்காய்க்கும் சுற்றிட்டு 3 சுவாமி முன்னாடி வச்சுருங்க. 3 நேராக விளக்கு, ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றணும், மற்ற விளக்கு ஏற்றக்கூடாது. அகல் விளக்கு வச்சுக்கிங்க, அதில் பஞ்சு திரி போட்டுக்குங்க. போட்டுட்டு நெய்யும் தேங்காய்னையும் சம இடம் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 1/2 கிலோ நெய்யினா 1/2 கிலோ தேங்காய், ரெண்டுத்தையும் கலந்து சூடு பண்ணி, வெயிலில் சூடு பண்ணி வைக்கிறது நல்லது. முடியலன்னா அடுப்பில் சூடு பண்ணி அதை அந்த நெய்யை கரைச்சி வச்சுக்கிங்க, வெயிலில் சூடு பண்ணுங்கள், அது இன்னும் நல்லது. இப்படி எல்லாத்துக்கும் வச்சுட்டு விளக்கேற்றிக்கிங்க. விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. எப்படி வழிபாடு? 3 தேங்காய் வைக்கிறோம், 3 அகல் விளக்கு வச்சுட்டோம். இப்போ வழிபாடு எந்த மாதிரி வைக்கணும்? வழிபாடுகள் ஏலக்காவும் திராட்சையும் அங்கே வச்சுருங்க. ஏன்னா 3 கொஞ்சம் ஒரு அஞ்சாறு ஒரு செட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய 108 போற்றி நெட்டில் கிடைக்கும், அதை எடுத்து போற்றி பண்ணுங்கள். இல்லை எனக்கு போற்றி எல்லாம் பண்ணுறதுக்கோ இல்லை அதை எடுக்கிறதுக்கோ எனக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா, எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய நாம மந்திரம், உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு பிடித்தமான நிறைய தெய்வங்கள் இருந்தாலும், எல்லாருக்குமே பணம் விஷயம் அப்படின்னா லக்ஷ்மியோடைய அப்படி தான் ஞாபகம் வரும். ஓம் மகாலட்சுமின்னு வச்சிங்களேன், ஓம் மகாலட்சுமியே நமோ நமக, ஓம் மகாலட்சுமியே நமோ நமக, இல்லை தான். இல்லை துர்கைன்னு வச்சிங்களேன், ஓம் துர்காய நமோ நமக. முருகப்பெருமானை நமக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஓம் சரவண பவாய நமோ நமக, ஓம் முருகா நமோ நமக. எதுவாக இருந்தாலும் நாம மந்திரம்னு பேர், இதுக்கு பேர் சுவாமியோட பேரை சொல்கிறோம், சொல்லிவிட்டு அப்படியே நமோ நமகன்னு சொல்லிக்க வேண்டியதான். இதை 108 முறை செய்யணும். இதை எப்படி செய்யணும்? 108 ₹1 காயின் நம்மக்கிட்ட இருக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தடவை சொல்லும்போது ஒரு காயினை சுவாமி முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்க. இதை முடிஞ்ச உடனே ஒரு தேங்காய்க்கு நேராக பண்ணிட்டோம், இன்னொரு தேங்காய்க்கு தடவை, இன்னொரு வாட்டி, இன்னொரு தேங்காய் அப்படின்னு பார்த்தா ஒரு 108 ₹1 காயின் 3 செட்டு வச்சு கும்பிட்டுடுங்க.
முடிச்சுட்டு ஒரு ஆரத்தி, ஒரு கற்பூரம் காட்டி, ஊதுவத்தி காட்டி, கற்பூரம் காட்டி நல்லா மனசார வேண்டிக்கிங்க. இதை 108 நாள், எல்லோரும் பொதுவாக ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, 108 நாள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்துட்டு வாங்க. பெண்கள் செய்கிறது தான் சிறப்பு. இப்போ பெண்கள் அப்படின்னும் போது ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு மாதத்தில் தலைக்கு குளிக்கக்கூடிய காலம், மாதவிடாய் காலம் வரும். அப்படி வரும்போது அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைமை தள்ளிக்கலாம், ஒரு 5 நாள் விட்டுடுங்க. சில பேருக்கு 5 நாள் இருக்குன்னா ஒரு 7 நாள் விடுங்க. எப்படின்னா என்றைக்கு நமக்கு முடியுதோ அதுலேருந்து 2 நாள் கழித்து தான் இந்த பூஜையை நீங்கள் தொடங்கணும். அது வரைக்கும் பூஜை செய்ய வேணாம். வீட்டில் வேறு யாராவது இருந்தால் விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லுங்கள். இப்போது ஒருத்தர் பண்ண முடியல, வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள மட்டும் விளக்கேற்ற சொல்லிடுங்க. இல்லை கணவர் விளக்கேற்றலாம், இல்லை பெரியவங்க விளக்கேற்றலாம், இல்லை அந்த நேரத்தில் இந்த பூஜையை ஆல்டர்னேட்டாக வீட்டில் யார் வேணாலும் பண்ணலாம், இன்னொருத்தர் பண்ணலாம். முடியலன்றவங்க விளக்கு மட்டும் ஏற்றிங்க, அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. இதில் இன்னொரு சந்தேகம், அந்த மாதிரிங்க இந்த 108 நாள் பூஜை செய்யும்போது எல்லாருக்கும் ஒரே கவலை என்னன்னா, நான் நிறைய பார்த்துட்டேன் அதனால் சொல்கிறேன், இந்த பூஜை முடிஞ்சால் கடன் அடையிறதுக்கு நல்ல வழி கிடைக்கும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த 108 நாள் நம்ம வெஜிடேரியனாக இருக்கணுமா? எல்லாருக்கும் இது வந்துடும், இந்த வீடியோ போட்ட உடனே ஃபோன் வரும், இதை தான் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டா கடனே இருந்துட்டு போதும்னு போயிடுவாங்க சில பேர்லாம். அப்படிலாம் இல்லை. காலையில் இந்த பூஜையை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் புலால் உண்ணுதல், அதாவது உங்கள் சௌகரியப்படி நீங்கள் நான்வெஜ்ஜை பழக்கத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். காலையில் அந்த பூஜையை பண்ணிவிடுங்க. நாம் இந்த பூஜையில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் பண்ணுறீங்கன்னா அந்த 108 நாளும் காலையில் தான் பண்ணிட்டு வரணும். இல்லை சாயந்தரம் பண்ணுறீங்கன்னா 108 நாளும் சாயந்தரம் தான் பண்ணணும். எப்போ நம்ம செய்கிறோமோ அதே தான் மாற்றக்கூடாது. காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டின்னு மாற்றக்கூடாது. அடுத்தது நான் வெளியூருக்கெலாம் போனால் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் முடிஞ்ச மட்டும் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் வெளியூர்கள் செல்லக்கூடாது. இந்த பூஜை ஆரம்பிச்சுட்டா நிப்பாட்டக்கூடாது, அப்போ தான் இது பலனை கொடுக்கும். வேறு வழி இல்லை, ஏதோ கர்ம காரியங்கள் சுபகாரியம் வேறு வழி இல்லை அப்படின்னா பண்ணலாம். மற்றபடி சாதாரணமாக இதை நிறுத்திட்டு போகக்கூடாது, வழி இல்லைன்னா நிறுத்திங்க. அப்படி செய்யும்போது இந்த இடத்துல இஷ்ட தெய்வ பூஜைன்னு பேர், இதுக்கு தான் நமக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அதை நினச்சி தான் வேண்டோம். முடித்தோம்னா இந்த 108 நாள் பூஜை முடியும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு அமையும், கடன் நிவர்த்திக்க அமையும். எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த தேங்காய் என்ன பண்ணணும்னா, இதை கொண்டு போய் சமுத்திரத்தில் கடலில் விடலாம். இந்த 3 தேங்காயும் கடலில் விட்டுடலாம். கடல் இல்லாதவர்கள் வந்து 6 தண்ணி ஓடணும் அதில் விட்டுடலாம். இல்லைன்னா கோயில் குளத்தில் விடலாம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது இந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த வயக்காட்டு கிணறு அந்த மாதிரி கிணத்துல விடலாம், தப்பு இல்லை. இதில் வந்து அதை விட்டுட்டு அந்த பூஜையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் அடைகிறதுக்கான நிவர்த்தி கிடைக்கும். இதில் பெண்கள் செய்கிறது சிறப்பு. இதில் வயது வரம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இதை செய்யும்போது கண்டிப்பாக கருப்பு சம்பந்தமான உடை அணிந்து இதை இந்த பூஜையை செய்தால் பலன் கொடுக்காது. அதே மாதிரி நாம் வந்து ரொம்ப பிரதானமான ஒரு ஆடை வீட்டில் வச்சுருப்போம், பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருப்போம் பாருங்கள், நைட்டி, அதை போட்டுன்னு செஞ்சாலும் இதுக்கு பலனை கொடுக்காது. வீட்டில் தானே இருக்கிறோம், நம்மனா வெளியே போகிறோம், சாமி தானே, தோச்ச நைட்டி தானே நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நைட்டியை நம்ம பல தடவை நம்ம தினம் போட்டு பல காரியத்துக்கு அதை பயன்படுத்தியிருப்போம். நான்வெஜ் செஞ்சுருப்போம், அதை வச்சு துவச்சிருப்போம், மறுநாள் குடும்பத்தில் இருந்திருப்போம், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த உடை போட்டு வீட்டில் தானே அப்படின்ற எண்ண பண்ணி அந்த பூஜையை செய்தனால் சிறப்பு இருக்காது. ஏன்னா கடன்றது மிகப்பெரிய தோஷம், அதை சரி பண்ணுறதுக்காக இஷ்ட தெய்வ பூஜை பண்ணுறோம் நம்ம. அப்போ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சட்டத்திட்டங்களை, ஆன்மீக சட்டத்திட்டங்களை சரி செய்து அந்த பூஜையை செய்தால் தெய்வம் ஏற்றுக்கொண்டு நமக்கு கடன் நிவர்த்திக்கான ஒரு சிறந்த வழியை உருவாக்கி குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கைவந்த ஒரு கண்கண்ட மருந்தாக அமைஞ்சு கடன் நிவர்த்தி அடையணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.